பெரிய அளவில் தேர்ச்சி பெற்றவன் கிடையாது. உண்மையை சொல்றேன், நான் மிக நீண்ட காலம் ஒரு நக்சல்வாரி அமைப்பில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்த காலத்தில் என்னுடைய பொறுப்பாளர்கள் மார்க்சிய உறுப்பை வந்து எடுப்பார்கள். அவசரமா நான் முடிக்கணும் அந்த கல்வியை முடித்து ஒரு தொடரை வென்றெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மிக நீண்ட காலம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வகுப்பை எடுப்பார்கள். அந்த அடிப்படையில் ஒரு தொடக்கநிலை கல்வியாக அவர்கள் எனக்கு மார்க்சியத்தை சொல்லித் தந்தார்கள். இன்றைக்கு அவர் மறைந்து விட்டார் அந்த தோழர், ஒரு முழுநேர ஒரு பொறுப்பாளர் தோழர் இன்று இறந்து விட்டார். அவர் வாழ்நாள் முழுக்க மார்க்சியத்தை எங்களை போன்ற தோழர்களுக்கு அவர் சொல்லித்தந்தவர். அந்த மலவாயில் ஏற்பட்டிருக்கிற ஒரு புற்றுநோயால் அவர் இறந்து விட்டார். கடைசி காலத்தில் அவர் வந்து விநாயகர் தெரிகிறார் கனவுல என்றெல்லாம் சொல்லப்படுங்க. அப்படி அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்து ரொம்ப குழம்பி போய் ஒரு இறந்து போன ஒரு துயரமான ஒரு என்னுடைய மனநிலை, ஒரு துயரமான ஒரு தோழர். ஆனால் மார்க்சியத்தை அவர் விளக்கி சொல்வது என்பது எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக விளக்குவார். அப்படி அவரிடம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்து கொண்டார். அதற்கு பின்னால் மிக நீண்ட காலம் நானே முயற்சி எடுத்து சில குறிப்பு பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் சில நூல்களை அவ்வப்போது படித்திருக்கிறேன், பயில்கிறேன். ஆனால் மார்க்சிய லெனினியத்தை முழுமையாக பயில்வது படிப்பது என்பது அது ஒரு கடினமான பணி, அது ரொம்ப நீண்டகால பணி. நான் அவ்வப்போது குடும்பம் பற்றி, அரசு பற்றி, இன்னும் வேறு சந்தர்ப்பங்களில் வாய்ப்புகளில் வர்க்கம் பற்றி என்ன சொல்றாங்க என்பதற்காக நான் அவ்வப்போது சில குறிப்புகளை எடுத்து பார்ப்பதுண்டு, படிப்பது. அந்த அடிப்படையில் தான் நான் தொடர்ந்து அவ்வப்போது அந்த நூல்களை கற்கிறேனே தவிர உங்களை போன்று துறை போக்கிய மார்க்சிய லெனினிய மாவோவிய சிந்தனையை வந்து வரித்துக் கொண்டவன் கிடையாது. அப்ப என்ன பேசலாம், என்ன படிக்கலாம் என்று தோழர் இளங்கோவை கேட்டபோது அவர் அந்த பட்டியலை எனக்கு அனுப்பி வைத்தார். அந்த பட்டியலில் 3-4 தலைப்பின் கீழே அது இருந்தது. எப்படி இவ்வளவையும் பேசணுமா, இது எப்படி என்ன நூல் எடுத்து பேசறது, ஏதாவது ஒரு நூல் எடுத்து பேசுங்க. அப்பொழுது நான் தேடிய போது பாரதி புத்தாலயத்தில் ஒரு சின்ன வெளியீடு போட்டிருந்தார்கள், அரசு என்று ஒரு சிறு வெளியீடு. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. அரசுன்னு ஒரு சின்ன வெளியீடு அது. அந்த வெளியீடு 1919 ஜூலை 11 நாள் யாமி சுவர்த்துலவு பல்கலைக்கழகத்தில் லெனின் ஆற்றிய உரை என்று அரணாவ 2-3 முறை தொடர்ந்து அதை வாசிச்சார். நம்ம தலைமை தொடர் சொன்னதை போல லெனின் அந்த உரையை தொடங்கி பேசிக்கொண்டே போகும்போது அரசு பற்றிய விமர்சனம், அரசு பற்றிய விளக்கு முறையில் ஒரே வேகத்தில் ஒரே முறையில் அரசை பற்றி விளக்கிவிட முடியும் என்று நான் கருதுகிறேன். மீண்டும் மீண்டும் நீங்கள் பயில்வதன் மூலம், கேட்பதன் மூலம் தான் அரசு பற்றிய ஒரு புரிதலுக்கு வர முடியும் என்பதாக அதுல வந்து அவர் சொல்றார். அப்புறம் தொடர் சொன்ன மாதிரி குடும்பம், அரசு, தனி சொத்து ஆகியவற்றின் தோற்றங்கிற நூலை எல்லாரும் படிக்கணும், பயிலணுங்கிற அந்த குறிப்பையும் அதை சொல்றாரு. அதெல்லாம் அவர் போட்டார். இப்ப இந்த நூலை பற்றி நான் வந்து விவரிச்சு சொல்றது இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நான் ஒரு 1-2 செய்தியை வந்து சொல்லலாம் என்று நான் கருதுகிறேன். ஒன்று, இந்த அரசு பற்றிய விமர்சனம். பொதுவாக இப்ப நான் வந்து ஒரு தமிழ் இலக்கிய துறையில பேராசிரியராக பணியாற்றுகிறேன். பலரும் தமிழ் துறையிலே படித்தவர்கள், பயிலக்கூடியவர்கள். இன்றைக்கு சீமான் போன்றவர்கள் அல்லது மணியரசன் போன்றவர்கள் மிக கடுமையான இனவாதத்தை பரப்பிக் கொண்டிருக்கிற இந்த மண்ணில் பொதுவுடைமை என்கிற சொல்லையே அகற்றிவிட்டு கட்சி நடத்துகிற மணியரசன், நாங்கள் எல்லாம் ஆண்ட பரம்பரை, 50 ஆண்டு காலம் எங்களுக்கு வரலாறு இருக்கு என்று சொன்ன சீமான், இவர்களுடைய கருத்துக்கள் தான் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களிலே கல்லூரிகளிலே வந்து மிக தீவிரமாக இருக்கிறத நான் கவனிச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில் பாமக பேராசிரியர், நாம் தமிழர் பேராசிரியர்,
பாசக பேராசிரியர் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு வந்து மிக தீவிரமாக சுயசாதி அபிமான் சுயசாதி வெறி. இன்னொரு பக்கத்துல இந்த வலதுசாரிக்கு வலதுசாரி சிந்தனையை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்கிற நிலைதான் இருக்கிறேன். நான் ஒரு 14 ஆண்டுகள் ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றுறேன், உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தில். அதற்கு முன்னால் 10 ஆண்டு கால மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில். என்னுடைய அனுபவத்தில் இன்றைக்கு மருந்துக்கு கூட மார்க்சியம் பேசுறவர்கள் இல்லை இந்த பல்கலைக்கழகத்தில். புரிஞ்சுக்க, ஒரு காலத்தில் பெரியாரியம் பாவேந்தர் இதெல்லாம் சமோநீதி பேசுறவங்க இருந்தாங்க பல்கலைக்கழகத்துல, செல்வேந்திரன் பேராசிரியர், செல்வேந்திரன் பேராசிரியர் நெடுஞ்செழியன்லாம் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாழ்நாளில் பல சிபிஎம் தோழர்கள் இருந்தாங்க, பேராசிரியர் சிபிஐல இருந்தாங்க, எம்எல் கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க, வருவாங்க போவாங்க. இன்றைக்கு அது முற்றிலும் அழித்தொழிக்கப்பட்டு அப்படியான ஒரு சூழல் இருக்கிறதா என்பது ரொம்ப இன்னைக்கு ஒரு வினாவா தான் இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்துட்டு இந்த சூழல்ல இன்னொரு பக்கம் எல்லாருமே தெரிஞ்சதுதான், எல்லாருமே அலைபேசி காலத்துல வாழ்றோம். இன்றைக்கு இருக்கிற பல மாணவர்கள் பல இளைஞர்கள் அலைபேசியில தான் அதிகமான கவனத்தை செலுத்துறாங்க. ஒரு நாளைக்கு 200-300 ரீல்ஸ் சாப்பிடுறாங்க, ரீல்ஸ் இறங்குது ஒவ்வொருத்த மனசுலயும், ரீல்ஸ்ல அதிகமான கவனம், இதெல்லாம் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உதிரி உதிரியாக படிக்கிற பழக்கம், உதிரி உதிரியாக நறுக்கி உதிரி உதிரியாக மேற்கோள்களை சின்ன சின்ன செய்திகளை படிக்கிறது ஒரு பக்கம் இருக்கு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப தீவிரமா இருக்கிற ஒரு சூழல்ல இது போன்ற தேர்வு நூல்கள் இன்றைக்கு வருகிறது, அதை வாங்கி பிடிக்கணும், அதை பயிற்சி பெறணும், அதை தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப எனக்கு இதா இருக்காது. எப்படி அவ்வளோ இன்னைக்கு அவ்வளோ மோசமான சூழல்ல நம்ம இருக்கிறோம், மிக மோசமான சூழல்ல இருக்கிறோம். இந்த தேர்வு நூல்களை வந்து ஆனால் கட்டாயம் இந்த தேர்வு நூல்களை வாங்க வேண்டும், பயில வேண்டும், பரப்ப வேண்டும் என்பதில் எனக்கு எந்த கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு தேக்க நிலை வந்து எல்லா இடங்கள்லயும் இருக்கு. அது என்ன தேக்க நிலை அப்படின்னா, ஒரு பார்ப்பனிய தேக்க நிலை எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு தேக்க நிலை இருக்குது. முன்னைய விடவும் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப சாதி மனநிலை, ரொம்ப பக்தி எல்லாம் ரொம்ப தீவிரமாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல்ல இந்த புதிய நூற்றாண்டு இந்த இதை எடுத்து வந்து பேச வேண்டியது இருக்கு. பாண்ட பரம்பரை, நாங்கெல்லாம் வந்து சோழர் காலத்து பரம்பரை, மூவேந்தர் பரம்பரை, சோழன் தான் மிகப்பெரிய ஆளுன்னு பேசுகிற ஒரு காலத்தில், சோழர் காலம், பல்லவர் காலம், பாண்டியர் காலம் அப்படின்லாம் பேசுறாங்க, அப்படி வந்துருச்சு அப்படி பேசுறாங்க. ஆனா இந்த பல்லவர் காலம், பாண்டியர் காலம், சோழர் காலம்னு பேசுறாங்க இல்லையா, இந்த பகுப்பு முறை, இந்த வரலாற்று பகுப்பு முறை, மூவேந்தர், தொன்மை, நடுக்காலம், நவீன காலம் என்றெல்லாம் வரலாற்றை பகுத்து பேசுகிற ஒரு முறைமை என்பது ஒரு காலனியத்தின் வழியாக, ஒரு அறிவொளி மரபின் வழியாக, ஒரு பகுப்பாக, ஒரு காலனிய நாட்டில் இருந்த ஒரு கல்வி சிந்தனையின் அடிப்படையில் இந்த வரலாறுகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு, இந்த வரலாறுகள் வந்து பரப்பப்பட்டிருக்கு. ஆனா இந்த சோழர்கால வரலாறு, இந்த பாண்டிய கால வரலாறுன்னு சொல்ற இந்த 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 வரலாறுகள், இந்த பாண்டிய கால அரசு, சேரர் அரசு அல்லது பாண்டிய அரசு, பல்லவ அரசு, விஜயநகர அரசு என்பது அது அது அந்த அரசு என்பது ஒரு சுரண்டல் அரசுன்னு சொல்லல. நம்ம படிக்கிறோம், நாங்க வந்து சேரர், சேரர் காலம், நாங்க வந்து சேர பரம்பரை, சோழ பரம்பரைன்னு நமக்கு நூல்கள் வந்துருச்சு, அதை படிக்கிறோம், அதை வந்து பெருமையா பேசுறோம். ஆனால் அதற்கு கீழும் அந்த அரசும் ஒரு சுரண்டல் வடிவம் தான் என்கிற ஒன்று பேசப்பட்டிருக்கிறதா, பரப்பப்பட்டிருக்கிறதா, அப்படி பாக்கிறோமா, அதான் நம்ம கேட்கிறோம். மணியரசன் எல்லாம் நாங்க வந்து பரம்பரை, ஆண்ட பரம்பரை, ராஜராஜன் வந்து ஒரு பெரிய மன்னன் சொல்றான்னா அந்த பரம்பரையை சார்ந்தவர், அந்த அரசு, அந்த விஜயநகர அரசு, அந்த மூவேந்தர் அரசு ஒரு சுரண்டல் அரசு, அது ஒரு சுரண்டல் வடிவம், அரசுங்கிறதே ஒரு சுரண்டல் வடிவம் என்பதை நாம் பரப்ப வேண்டியது. அந்த ஒரு புகட்டுதல், அந்த கற்பித்தல் என்பது நம்முடைய கல்வி மட்டங்கள்ல இருக்குதா என்பது ஒரு முக்கியமான ஒன்றா நான் பாக்குறேன். இப்ப நம்ம தமிழ்நாடு பாடங்கள் போட்டிருக்காங்க, பாண்டியர் காலம், சேரர் காலம், சோழர் காலம்னு போட்டிருக்காங்க. அது ஒரு நான் பிராமின் கோணத்துல அந்த புத்தகங்கள் வெளிவந்திருக்கு, தமிழ்நாடு பாடங்கள் வெளியணும். ஆனா அது ஒரு சுரண்டல் என்பத அவங்க பேச மாட்டாங்க. அப்படி அரசு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வடிவம், ஒரு காலத்தில், அந்த காலத்தில், ரொம்ப புராதன காலத்தில் இனக்குழு தலைவன், குறுநில மன்னன்,
அப்படிலாம் இருக்காங்க. அது வந்து அரசுங்கிற வடிவம் இல்லையே தவிர ஏதோ ஒரு வகையில் தலைமை மன்னன் குறுநில மன்னன் வேந்தன் என்கிற அடிப்படையில் அரசுக்கு முன்னால் பல வடிவங்கள் இருந்திருக்கிறது. இப்படி புராதன காலம் தொட்டு அரசு என்கிற ஒரு பேரரசு வடிவம் என்பது முழுமை பெற்று அதுவும் ஒரு சுரண்டல் வடிவம் தான் என்பதை நம்முடைய தமிழ் இலக்கிய புலத்தில் பலரும் பேசியிருக்கிறார். வானமாமலை பேசியிருக்கார், வானமாமலை போன்றவர்கள். இன்னும் வந்து இடதுசாரி தமிழ் அறிஞர்கள், இடதுசாரி இயக்கங்களிலே பணியாற்றிய நாட்டார் வழக்காற்றில் அறிஞர்கள், இடதுசாரி சிந்தனை கொண்ட அறிஞர்கள், அவர்கள் வந்து இப்ப சங்க இலக்கியம் அப்படின்னா சங்க இலக்கியத்திற்குள் எப்படி அரசு இருக்கிறது, குடும்பம் எப்படி இருக்கிறது, தனி சொத்துங்கிற வடிவம் எப்படி உருவாகுது என்பதை பேசியிருக்காங்க. சங்க இலக்கியத்தில் குடும்பம் அரசு தனி சொத்துனே புத்தகம் இருக்கு இல்லையா. அப்படி இன்றைக்கு தமிழ் படிக்கிறவர்கள் தமிழ் சூழலில் தமிழ் நிலத்தில் இந்த மார்க்சியத்தை இந்த அரசு பற்றிய முக்கியமான இந்த அரசு பற்றிய ஒரு சுரண்டல் வடிவம் என்பது எப்படி தமிழ் சமூகத்தில் வளர்ந்தது நம்ம அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்திருக்கிறாங்க. இதை வெறும் கச்சா பொருளாக வெறும் மெட்டீரியலாக லெனின் என்கிற ஒரு கச்சாவாக அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவசியம். அதை தமிழ் சூழலில் தமிழ் நிலத்தில் எப்படி வந்து பயன்படுத்துவது, அந்த கண்ணோட்டத்தை லெனின் கண்ணோட்டத்தை எப்படி வந்து நாம் உள்வாங்கி தமிழ் சூழல்ல எப்படி அரசுங்கிற வடிவம் உருவானது, பேரரசு பெருமதம் எப்படி உருவானது, அதற்கு பிறகு முதலாளித்துவ அரசு, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அப்படி பார்த்திருக்கிறோம். அந்த மரபு தொடர்ந்து பேசல, கொஞ்சம் பேருக்கு பேசுறாங்க. இப்ப சமூக விஞ்ஞான ஒரு மிக முக்கிய ஒரு பத்திரிகை ஒரு இதழ், அதுல தொடர்ந்து ஒரு இடதுசாரி கண்ணோட்டத்துல இதெல்லாம் விளக்குறாங்க. ஒரு சில பத்திரிகைகள் இதழ்கள் நமக்கு வருது, சில நூல்கள் நமக்கு இடதுசாரி நூல்கள் இருக்குது. ஆனா தொடர்ந்து வளப்படுத்தப்படுகிறதா, தொடர்ந்து அது பேசப்படுகிறதா, அதுக்குள்ளே சீமான் வந்து இறங்கிறார். எல்லா உடம்புலயும் சீமான் இறங்கி அருளாடுறாரு, மணியரசன் வந்து அருளாடுறாரு. போச்சு, ஏன்னா ஒப்பிலக்கியம் என்கிற மிகப்பெரிய புலம், அதுல அதுல கார்டுவெல் ஒரு மிக முக்கிய மனிதன் தென்னிந்தியா முழுக்க இந்த மொழிகளை எல்லாம் ஆய்வு செய்து கம்பார் ஒப்பியன் மொழி என்கிற அடிப்படையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வை செய்து கம்பாரிட்டிவ் லிட்ரேச்சர் என்ன எல்லாவற்றையும் ஒப்பிட்டு அதனுடைய தொன்மையை அதனுடைய கொண்டு கொடுத்த இந்த செய்திகளை பேசுவதான விவாதிப்பதான சீமான் வந்து இறங்கிட்டாரு, மணியரசு இறங்கிட்டார், எல்லாத்தையும் இறங்கிட்டார். இறங்கி என்னாச்சு, ஒப்பிலக்கியத்தே குழி தோண்டி போச்சுட்டாங்க. ஒப்பிலக்கிய துறையே வந்து இன்றைக்கு அந்த சிந்தனையே இல்லை. நாங்க தான் பெரியாரு, நாங்க 50,000 வருஷம் எங்களுக்கு வந்து பெரிய பாரம்பரியம் இருக்கு அப்படின்னு பேசுகிற மிக மோசமான ஒரு இனவாத சிந்தனை இன்றைக்கு தமிழகம் முழுக்க எல்லா இடங்களிலும் யார பார்த்தாலும் ரொம்ப தீவிரமா பேசுறாங்க. சில பேர் சில தோழர்கள் சொன்னாங்க மார்க்சியம் சூழலியம் அது மாதிரி எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா அதுல ஒரு செய்தி என்னன்னா சூழலியத்தை கூட மார்க்சிய அடிப்படையில பேச வேண்டியது, சூழலியத்தின் அடிப்படையில உணவை பேச வேண்டியது இருக்கிறது, மார்க்சிய அடிப்படையில் உணவை சூழலியத்தை எல்லாத்தையும் பேச வேண்டியது இருக்கு. அதை நம்ம அப்படி பார்க்க வேண்டியது இல்லைன்னு ஏங்கிறது, எல்லாத்தையும் மார்க்சிய அடிப்படையில பார்க்கணும், அது மிக முக்கியமானது. அப்ப இன்றைக்கு வந்து இந்த இதை நான் சந்தித்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒவ்வொரு நாளும் பல்கலைக்கழக கூட்டங்களிலே ஆய்வு மையங்களிலே எல்லா இடத்திலையும் நான் சந்திப்பது என்னவென்றால் இது போன்ற மிக மோசமான ஒரு இனவாத கருத்து வந்து இன்றைக்கு இருக்கு. இந்த இனவாத கருத்தின் மேல்தான் பாசிசம் வேலை செய்யுது, இந்த இனவாத கருத்தின் மேல்தான் பாசிசம் வேலை செய்யுது. அப்ப அதை முறியடிக்க வேண்டும் என்றால் அந்த தொடர்ச்சியை நாம் திரும்ப வந்து பேசணும். வானமாமலை, இன்னும் வந்து டாக்டர் சிவத்தம்பி, கைலாசபதி, டாக்டர் கேசவன், இவங்க நாம பேசணும். அப்படி நாம் தொடர்ந்து பேசினால்தான் அது வந்து பயன்படும். இப்ப நம்ம அரசு பற்றி போல, இப்ப அரசு பற்றிய விவாதங்கள்லாம் லெனின் அதை செய்யறாங்க. நான் ரொம்ப அதுல ரொம்ப குறைவான புலகை உள்ளதா, முடியரசு குடியரசு, இன்னைக்கு நம்ம நலம்புரி அரசுன்னு சொல்றோம், வெல்ஃபேர் ஸ்டேட் சொல்றோம். இப்ப அரசு துரண்டல் வடிவம்னு சொன்னாலும் கூட வெல்ஃபேர் ஸ்டேட் என்கிற ஒன்றை இன்னைக்கு நிறைய பேர் டிஸ்கஸ் பண்றாங்க, விவாதிக்கிறாங்க. திராவிட மாடல் அரசுங்கிறது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு பேசுறாங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம வந்து அதை உடனடியா நம்ம தீவிரமா திமுக இருக்கிறோமா இல்ல அண்ணா திமுக பக்கம் போறோமா, இதெல்லாம் வந்து ஒரு தேர்தல் நிலைப்பாடு, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கூட நாம் அரசு ஒரு சுரண்டல் வடிவம் என்பதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நவீன முதலாளித்துவம் வளர வளர அரசு வடிவங்களில் ஏற்படும் சிறு சிறு மாற்றங்கள் மெய்யாக உள்ளடக்கத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வருவதில்லை என்பதை
ஐந்து ஐந்து உரைக்கிறார் லெனின் சொல்றார் ஐந்து உரைக்கிறார். ஐரோப்பாவில் ஏற்பட்ட பிரெஞ்சு புரட்சி காரணமாக அரசின் மீது மதத்துறைக்கு இருந்த உடும்புப்பிடி தளர்த்தப்பட்டதே ஒழிய அரசின் மீது முதலாளித்துவத்தின் கோரப்பிடி இறுகிக் கொண்டே வருவதை அவரது அரசு பற்றிய ஆய்வுகளில் ஒளி நன்றாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப ஒரு அரசு என்கிற சுரண்டல் வடிவத்தை ரொம்ப ஆழமா போய் ரொம்ப ஆழமாக பல இடங்களில் பல நிலங்களில் இருக்கிற அரசு வடிவத்தை அவர் வந்து ரொம்ப நுணுக்கமாக வந்து அவர் ஒரு மைக்ரோ லெவல்ல அவர் வந்து அரசு இந்த அரசு என்கிற வடிவத்தை நாம தமிழ் சூழல்ல இந்திய துணைக்கண்ட சூழல்ல எப்படி அப்ளை பண்ணி பார்க்கறது அப்படி பார்க்கும் போதுதான் போங்கா இருந்தாலும் பரவாயில்ல திராவிடர் மாடல் அரசு அல்லது வந்து ஒரு இடதுசாரி அரசு அல்லது வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கறத நாம ஒரு இதா அதை பாக்கிறோம். அதை நம்ம கருதி பார்க்கணும்னு நான் கருத கொஞ்சம் கருதி பார்க்கணும். ஏன்னா நாம வந்து இப்ப தொடர் முருகன் அவங்க ரொம்ப தீவிரமா சில கருத்துகள் சொன்னாங்க. உள்ளபடியே அந்த கருத்தில் எனக்கும் உடன்பாடு உண்டு. ஆனாலும் கூட நாம இன்னும் நம்ம போக வேண்டிய வந்து நாம் போக வேண்டிய தூரங்கள் நாம் எடுக்க வேண்டிய உத்திகள் நாம் வந்து செய்ய வேண்டிய தந்திரங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்கு. அதனால நம்ம அரசை வந்து நம்ம அவ்வளவு சாதாரணமா நம்ம இட போட்ட முடியாது. ஏன்னால் அரசின் கீழ் வந்து நாம யாருமே தப்ப முடியாது. இப்ப கூட அரசு நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறது அரசின் கீழ் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அரசு என்ன பேசுகிறது சிபிஐ அலுவலகத்துல தொடர்களை என்ன கூடி பேசுறாங்க அரசு கண்காணித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா. அதனால் நாம் அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். லெனின் போன்றவர்கள் மார்க்ஸ் போன்றவர்கள் ஒரு பெரிய மேதைகள் அவங்களாம். மார்க்சியம் வந்து ஒரு உலக கண்ணோட்டம் அது ஒரு அறிவியல் சார்ந்த உலக கண்ணோட்டம். அந்த உலக கண்ணோட்டத்தை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன் அதை நான் பயிலுகிறேன் அதை நான் வந்து பயன்படுத்துகிறேன். இன்னொரு பக்கம் இந்தியாவின் மிகப்பெரிய தேக்கமாக இருக்கிற பார்ப்பனிய சக்திகள் சனாதன சக்திகளை இனம் கண்டிருக்கிற பெரியார் அதை எடுத்து சொன்னாம் பேர்க்கார் அதையும் நான் வந்து உள்வாங்குகிறேன். எனவே இந்த லெனினுடைய இந்த கோட்பாட்டையும் அதுதான் வந்து ஒரு இறுதியான இது அதுல நமக்கு எந்த மறுப்பு இல்லை. ஆனால் இந்த பெரியார் அம்பேத்கர் போன்றவர்கள் வந்து அரசு பற்றியும் அரசு எந்திரம் பற்றியும் இது என்ன அரசு ஒரு பார்ப்பனிய அரசு இது வந்து பார்ப்பனியமும் காலனியமும் கொண்ட அரசு இதெல்லாம் பேசியிருக்காரு அம்பேத்கர் எல்லாம் முதலாளியம் இதெல்லாம் அது குறை இருக்கலாம் போதாம இருக்கலாம் தளர்ச்சி இருக்கலாம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனாலும் கூட அவரவர்கள் கண்ணோட்டத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சீர்தூக்கி பார்த்து இன்னும் நாம் மார்க்சிய லெனினத்தை வளப்படுத்த வேண்டும். இங்க இருக்கிற பெரியார் அம்பேத்கர் உள்ளிட்ட பலருடைய எழுத்துக்களையும் நாம் உள்வாங்கிக் கொண்டு படிக்க வேண்டும். அப்படித்தான் நம்ம தொழிற்சங்க தோழர்கள் பாரதி குறித்தெல்லாம் அதிகமா பேசினாங்க. எனக்கு ஒரு சின்ன கருத்து பாரதிதாசனையும் நம்ம நிறைய பேசணும். பாரதிதாசனை தொடர்ந்து நாம் பேச வேண்டும். மகத்தான கவிஞன் மிகப்பெரிய பார்ப்பனியத்தை கோளுரித்த இன்றைக்கு தேவையான ஒரு கவிஞன். மணிகட்டி கோவிலிலே மேலாடை இடுப்பினிலே வரிந்து கட்டி கொடி கட்டி இல்லாது பூசிறு கை கட்டி பார்ப்பானுக்கு படிகட்டி படிகற்றின் தமிழ் என்று அவன் வடசொல் மண்ணாங்கட்டி கோப்பேர் மந்திரம் என்று எழுதியவன் பாரதிதாசன். சொற்கோவின் நற்போற்றி திரு அவள் செந்தமிழில் இருக்கும் போது கற்கோவின் உட்புறத்தில் கால் வைத்தல் எவ்வாறு எழுதனான். தீங்குடைய ஆயுதங்கள் வடசொல்லும் சமஸ்கிருதம் இரண்டும் என்று சொன்னவன் பாரதிதாசன். எனவே நம்முடைய புரட்சி கவிஞரை நாம் மறந்துவிடக் கூடாது. பாரதி குறைந்த காலம்தான் ஆனால் மிக நீண்ட காலம் அந்த மண்ணில் எழுதி குறித்தவன் பாரதிதாசன். பெரியார் காலத்திற்கு ஒத்துவராத பகுத்தறிவுக்கு ஒத்துவராத பாரதியின் கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னவன் பாரதிதாசன். அப்படிப்பட்ட புரட்சி கவிஞனை நாம் நெஞ்சிலும் ஏந்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.